தூத்துக்குடி மாநகராட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் சிறந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் வேண்டுகோள். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். வீரபுத்திரன், சின்னசுவாமி, ராமேஸ்வரி, அன்னலட்சுமி, ஆனந்தி உள்ளிட்ட வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் தூத்துக்குடி மாநகர மாவட்ட கழக அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாநகர மாவட்ட கழகச் செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவபெருமாள் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினர். இந்த கூட்டத்தில் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சண்முககுமாரி, மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பூலோக பாண்டியன், மாவட்ட துணைச் செயலாளர் தனலட்சுமி, மாவட்ட மீனவர் அணிச் செயலாளர் செவனர், மாவட்ட அவைத்தலைவர் தங்க மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் முனியசுவாமி, ஒன்றியச் செயலாளர் இசக்கி முத்து, ஆனந்தப்பன், பகுதிச் செயலாளர்கள் ஜான், விஜய், கரண், மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் உசிலை பால் பாண்டியன், பகுதிச் செயலாளர் சின்னசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராம், கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட இலக்கிய அணிச் செயலாளர் வீரபத்ரன் நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர், இந்த மாநகராட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் சிறந்த வேட்பாளர்களை நிறுத்தப்பட்டுள்ளோம். அனைவரும் வெற்றி பெறுவது உறுதி என்றார். அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பெயரில் சாலைகள் உடைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையராக செயல்பட்டு வரும் மாநகராட்சி நிர்வாகத்தை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் தவறுகளை தட்டி கேட்க முடியும் என வழக்கறிஞர் பிரைட்டர் தெரிவித்தார். தாவர் தெய்வம், இதய தெய்வம், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியுடனும், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும், வருங்கால முதல்வர் மக்கள் செல்வர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆணையின்படி கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளரும் கடம்பூர் இளைய ஜமீன்தார் திரு எஸ்விஎஸ்பி மாணிக்கராஜா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இன்று மாநகர் மாவட்ட கழகத்திலே தூத்துக்குடி மாநகராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட 41 வேட்பாளர்களும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த 6 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற கூட்டம் மிகச்சிறப்பாக மாவட்ட கழக செயலாளராகிய என் தலைமையிலும், வடக்கு மாவட்ட கழக செயலாளராக என்னோடு இருந்து தோளோடு தோளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் திரு சிவபெருமாள் அவர்களுடைய முன்னிலை தலைமையிலும், மாநில நிர்வாகிகளான அருமை சகோதரர் உலக பாண்டியன் மற்றும் மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் திருமதி சண்முககுமாரி அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அறிவித்திருக்கின்ற 47 வேட்பாளர்களும் இந்த மாநகராட்சியை ஆள்வதற்கு தகுதியான வேட்பாளர்களைத்தான் நாங்கள் களத்திலே நிறுத்தியிருக்கின்றோம். ஆளுகின்ற அரசிற்கும் ஆண்ட அரசிற்கும் சவால் விடுகின்ற வகையிலே எங்களுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் களத்திலே மிக கடுமையான போட்டியினை கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடம் இல்லை. எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றிக்கனியை பறித்து தூத்துக்குடி மாநகராட்சியை நாங்கள் தான் கைப்பற்றி அதனை ஆள்வோம் என்பதனை இந்த பேட்டியின் வாயிலாக அனைவருக்கும் மிக தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உழைப்பின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து பண பலம் மிக்க 2 அசுரர்களை வீழ்த்தி இந்த மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.